இந்த ஓராண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டுகாலெலாம் ஆட்சியில் என்ன செஞ்சதோ அது இந்த ஓராண்டில் தமிழக முதல்வர் செஞ்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அது சொன்ன வகையை அவர் காப்பாற்ற வேண்டும். அது கண்டிப்பாக வீட்டில் ஒரு 4 பேர் 2 பேர் நல்லா படிச்சிருக்காங்க, அதில் ஒருத்தருக்காவது வேலை அரசு வேலை கண்டிப்பாக படிப்புக்கு ஏற்ற வேலை கொடுக்கும் மாதிரி. எனக்கு வந்து டிஏ 7 வருடமாக உயர்த்தி கொடுக்கப்படவில்லை, அதையும் அவரிடம் வந்து நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம். அவர் 100 நாட்களில் அது சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தார், ஆனால் இதுவரையில் அவர் செய்யவில்லை. ஆனால் ஒரு சிறிய குறைபாடு மட்டும் என்னென்றால் மின் தட்டுப்பாடு தான் காரணம், அதை மட்டும் சரி செய்துவிட்டால் அவரது ஆட்சி 100% வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அரசு பதவியேற்ற அந்த ஒரு ஆண்டில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுமே தங்கள் துறை சார்ந்து பல்வேறு தொலைநோக்கு விஷயங்களையும் பல்வேறு திட்டங்களையும் தமிழக மக்களுக்காக செய்துட்டு வராங்கங்கிறது வந்து தெரியுது. ஆட்சி மலர்ந்ததுக்கு பின் அதிமுக ஆட்சி 10 வருடம் செய்ததை விட 1 வருடத்தில் அவர்கள் செய்து முடித்த திருப்தி அளித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை பணிகள் மற்றும் காப்பீடு திட்டம் உட்பட பல பணிகள், இது 48 மணி நேர விபத்து மற்றும் கோயில்கள் சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்புகளை எடுப்பது தொடர்பாக இது போன்ற பல நிகழ்வுகள் திருப்தி அளித்திருக்கிறது. இங்கே உள்ள கே என் நேரு அவர்கள், மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மற்றும் சேகர் பாபு அவர்களின் அனைத்து அமைச்சர்களின் செயல்களும் மிக சிறப்பாக உள்ளது. இன்னும் மக்களிடையே கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளது, அதை நிவர்த்தி செய்ய தமிழக அரசு செய்து கொடுத்தால் மக்கள் திருப்தி இன்னும் முழு திருப்தி அடைவார்கள் என்பதில் ஐயமில்லை. 95 ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு காலத்தில் மிகவும் திறம்பட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறிப்பாக வியாபார குடிப்பிற மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் மாதர்களுக்கும் நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு சிறிய குறைபாடு மட்டும் என்னென்றால் மின் தட்டுப்பாடு தான் காரணம், அதை மட்டும் சரி செய்துவிட்டால் அவரது ஆட்சி 100% வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ டிஎம்கே முதலமைச்சரனுடைய ஆட்சி ஓராண்டுகள் இன்றோடு நடைபெறுகிறது. அவர் செஞ்ச சாதனைகள் என்ன அப்படின்றா, பெண்களுக்கு அரசு பேருந்து, மக்களை ரொம்ப பெண்களை கவரக்கூடிய ஒன்று. ரெண்டாவது வழக்குகள் 100 நாளில் வழக்குகள் அது உடனே எடுத்து விசாரிக்கும்படி செய்தது, அதுவும் நல்ல இதுதான் நடந்திருக்கு. அப்புறம் என்னென்னா மக்களை கவரக்கூடியது இன்ன இவ்வளோ நாள் என்னென்னா, ஆனால் அமைச்சர்கள் இங்கே வந்து நம்மளுக்கு அமைச்சர் நேரு அவர் நல்லா செயல்படுறாரு. மனுவெல்லாம் உடனடியாக மக்களிடம் கொண்டு போய் மக்கள் உடனடியாக பார்க்க முடியுது, முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது, உடனடியாக பார்க்க முடியுது. செய்து அந்தந்த செக்ஷன் வாரியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி உடனடியாக சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் குறைகள் இல்லை. ஆனால் மக்களுக்கு இப்போ என்ன குறைகள்னால், பெண்களுக்கு வேண்டியது என்னென்னா, இப்போ சிலிண்டர்லாம் ஓவர் விலையாக இருக்குது, அதை மத்திய அரசிடம் பேசி அதை விலைவாசியை குறைக்க செய்யணும், அதுதான் பெண்களுக்கு வேண்டியது. ஆனால் இப்போ உள்ளாட்சி நடத்துகிறேன்னு சொன்னார், உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதிரி நடத்தி வந்த ஆட்சி வந்த வருடம் 1-2 மாதத்துக்குள்ளே அது நடத்தி முடிச்சிட்டாங்க. அவர் சொன்னதெல்லாம் சாதனை தான், ஆனால் இப்போ வந்து பெண்களுக்கு வேண்டியது சிலிண்டர் விலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மத்திய கவர்மெண்ட்டிடம் அவர் பேசி அது பெண்களுக்கு உண்டான இதை அதை ஏன்னா நடுத்தர கீழ்த்தட்டு மக்கள்லாம் கண்டிப்பாக சிலிண்டர் வந்து இறக்கின உடனே வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அங்கங்கே காசு கேட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதை குறைத்தால் கொஞ்சம் மக்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் செஞ்சதெல்லாம் சாதனை தான், ஒன்றும் குறைபாடுகள்லாம் கிடையாது. ஆனால் அது மாதிரி படித்த பெண்களுக்கு படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அவசியம், அது இந்த வருமாண்டில் அவர் நிறைவேற்றப்பட வேண்டும். அது சொன்ன வகையை அவர் காப்பாற்ற வேண்டும். அது கண்டிப்பாக வீட்டில் ஒரு 4 பேர் 2 பேர் நல்லா படிச்சிருக்காங்க, அதில் ஒருத்தருக்காவது வேலை அரசு வேலை கண்டிப்பாக படிப்புக்கு ஏற்ற வேலை கொடுக்கும்படி அவர் ஸ்டாலின் செய்யணும். முதலமைச்சர் அவர் செய்த ஆட்சி செய்கிறது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, குறை சொல்லும்படி கிடையாது. ஆனால் அந்த சிலிண்டர் விலை மத்திய கவர்மெண்ட்டை விடம் அவர் ஒன்றும் பண்ண முடியாது, மத்திய கவர்மெண்ட்டை விட பேசி அது குறைக்க வேண்டும். அது ரொம்ப ஆபாய கட்டமாக போய்கிட்டே இருக்கிறது. அது அவருக்கு 100 மார்க் போடணும், எவ்வளோ மார்க் போடுவேன் நான்? 98 மார்க் போடுவேன். ஸ்டாலினோட ஆட்சி வந்து நன்றாக சிறப்பாக இருக்கிறது, அவருடைய ஆட்சி.
அவர் தொடர்ந்து நீட் தேர்வுக்காக போராடி வருகிறார். அது மிகவும் ஒரு நல்ல செயல். மேலும் போக்குவரத்தில் வந்து பெண்களுக்கு இலவசமாக பஸ் கட்டணம் பயணம் செய்வது குறைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 3 வயது 5 வயது வரை சிறுவர்களுக்கு கட்டணம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. மேலும் மற்ற உள்ளாட்சித்துறை அமைப்புகள், அறநிலையத்துறை செயல்கள், இது எல்லாமே நல்ல சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து, நான் வந்து ஒரு போக்குவரத்து தொழிலாளி, ஓய்வு பெற்ற தொழிலாளி. எனக்கு வந்து டிஏ 7 வருடமாக உயர்த்தி கொடுக்கப்படவில்லை. அதையும் அவரிடம் வந்து நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம். அவர் 100 நாட்களில் அது சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரையில் அவர் செய்யவில்லை. ஆனால் இனிமேற்பட்டாவது எங்களுக்கு அந்த குறைகளை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு மார்க்கு வந்து 95 மார்க்கு அவருக்கு கொடுக்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்று நாளையோடு 1 ஆண்டு நிறைவடையுது. இந்த 1 ஆண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டுகாலெலாம் ஆட்சியில் என்ன செஞ்சதோ அது இந்த 1 ஆண்டில் தமிழக முதல்வர் செஞ்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கடந்த 1 ஆண்டுகால பதவியேற்கும் பொழுது கொரோனா வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருந்துச்சு. பதவியேற்ற உடனே படுக்கை வசதி அதிகப்படுத்தி, ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை நீக்கி, அரசு மருத்துவமனைகளில் வந்துட்டு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சுருக்காரு. அதன் மூலமாக தான் கொரோனா வந்துட்டு மிகப்பெரிய அளவில் குறைந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ரவுடிகள் வந்துட்டு பல்வேறு கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. அதை வந்து தடுக்கிறதுக்காக டிஜிபி மூலமா ஆப்ரேஷன் தொடங்கி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட ரவுடிகளை பிடிச்சி மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய முயற்சி வந்து மற்ற அமைச்சர்களை ஒப்பிடும்பொழுது நிதியமைச்சர் வந்து ஒரு முக்கியமான அமைச்சர்னே சொல்லலாம். பல்வேறு நிதி சார்ந்த பல்வேறு நிதி ஆதாரங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு புதிய விஷயங்களை வந்து நிதித்துறையில் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களை கொண்டு குழு அமைச்சதாக இருக்கட்டும், பல்வேறு பொருளாதார திட்டங்களாக இருக்கட்டும், பல்வேறு சலுகைகளாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு திட்டங்களை பழனிவேல் தியாகராஜன் அறிவிச்சிருக்காங்க. அதே போல் தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவரும் வந்துட்டு கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்புலேருந்து மீட்டது. குறிப்பாக சொல்லப்போனோம்னா அது மாதிரி திருச்சியை பொறுத்த வரையும் திருச்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் கே என் நேரு தன் பதவியேற்றது முதல் இன்ன வரைக்கும் திருச்சியில் பல்வேறு உயர்மட்ட மேம்பாலங்கள், கீழ்மட்ட மேம்பாலங்கள், புதிய பேருந்து நிலையம், புதிய மருத்துவமனை, இப்படி பல்வேறு விஷயங்கள் அடிக்கல் நடிக்கிட்டே வராரு. அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூட திருச்சி சார்ந்து பல்வேறு திட்டங்களை அடிக்கிட்டே போகிறாரு. இப்படி பல்வேறு தொலைநோக்கான விஷயங்களை வந்துட்டு திமுக பொறுப்பேற்ற பிறகு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து நிறைவேற்றிட்டு வராங்க. பள்ளி உயர்கல்வித்துறையில் வந்து அமைச்சர் பொன்முடி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஆளுநருக்கு வந்துட்டு அதிகாரம் இல்லை, வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கு உயர்கல்வித்துறையில் வந்து ஒரு அவர் வந்து ஒரு லப்பர் ஸ்டாம்பு தான் அப்படிங்கிறத வந்து தமிழக சட்டமன்றத்தில் நிலைநாட்டியிருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறையில் வீடு தேடி கல்வியிலேருந்து கொரோனா காலத்தில் வந்துட்டு இடைநிற்றலை குறைக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள், குறிப்பாக இப்போ வந்து கல்வி நிலையங்களில் வந்துட்டு போதைப் பொருட்கள் அதிகமாகிருச்சு, அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி, இப்படி பல்வேறு விஷயங்களை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் செஞ்சுட்டு வராங்க. இப்படி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவரை பற்றி பேசணும்னா, பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்கள் முதல்ல வந்து ஊழல் லஞ்சம் இப்படி இருந்தது, அங்கே இருக்கக்கூடிய சார்பதிவாளர்கள் வந்து உயர்ந்த மேடையில் அமர்ந்திருந்தாங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் தகர்த்து எல்லோரும் சமங்கிறத கொண்டு வந்திருக்காரு. இப்படி பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு அமைச்சருமே இப்படி நான் பட்டியலிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு அமைச்சருக்குமே பட்டியலிட்டுட்டே போகலாம். திமுக அரசு பதவியேற்ற அந்த 1 ஆண்டில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுமே தங்கள் துறை சார்ந்து பல்வேறு தொலைநோக்கு விஷயங்களையும் பல்வேறு திட்டங்களையும் தமிழக மக்களுக்காக செய்துட்டு வராங்கங்கிறது வந்து தெரியுது. அதே நேரத்தில் வந்துட்டு இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தினா மக்கள் பெருமளவில் பயன்படுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போதைப் பொருட்கள் அதிகரிச்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி பசங்கள்லாம் வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு போகிறது நம்ம யூடியூப் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் வைரலாக பார்த்துருக்கோம். எவ்வளோ தான் அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு சார்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும், பள்ளிக்கல்வித்துறை அதை சார்ந்து நடவடிக்கை எடுத்தாலும், சில விஷயங்களும் இங்கே அசம்பாவிதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களையும் களையெடுக்கணும். ஒவ்வொரு துறைக்கும் தமிழக முதலமைச்சர் வந்து முக்கிய தனி கவனம் செலுத்துகிறாரு.
அது சிறப்பு தான். மேற்கொண்டும் அவர் வந்து தன்னுடைய கவனத்தை வந்து அதிகப்படுத்தினா ஒவ்வொரு துறையுமே சிறப்பாக செயல்படும், மேற்கொண்டு அதிகமாக இன்னும் அதிகமாக சிறப்பாக செயல்படும். மேலும் சொல்ல போனோம்னா கடந்த தமிழக முதலமைச்சருங்கிறது வந்து ஒரு அதிகார மையம். கடந்த 10 வருடங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு முதலமைச்சரையும் பார்க்கும்போது முதலமைச்சர்னாலே ஒரு அதிகார மையம், நூற்றுக்கணக்கான காவலர்கள், துப்பாக்கிகள், மிகப்பெரிய வாகன பேரணி இப்படிலாம் இருக்கும். ஆனால் தமிழக முதலமைச்சர் வந்துட்டு தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களை குறைச்சதோட மட்டும் இல்லாமல் மக்களை, எளிய மக்களை வந்து சாதாரணமாக சந்திக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்காரு. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு முக்கியமான நிலை தான். ஏன்னா முதலமைச்சருங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிகாரமயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த செயல்பாடு, எளிய மக்கள் அணுகக்கூடிய விதம், எளிய மக்கள் சந்திக்கக்கூடிய பார்வை, இதெல்லாம் வந்துட்டு ஒரு தமிழக முதலமைச்சர் மேலே மேலும் நம்பகத்தன்மையை ஏற்படுத்துது. தான் சொல்லி வந்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிட்டு வராரு. ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு முக்கியமான வாக்குறுதிகள்லாம் பெருமளவில் நிறைவேற்ற முயற்சி செய்திருக்காரு, நிறைவேற்றிட்டும் இருக்காரு. அடுத்த 4 வருடங்கள் இதே போல் இல்லாமல் இன்னும் கூடுதலாக மக்கள் நலன் சார்ந்து செயல்பட்டால் இன்னும் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் போகுங்கிறது வந்து மாற்றுக்கருத்தில்லை.